வெல்கம் பேக் டு ரிதம் ப்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம ரிதம் ப்ரோ சேனல்ல ஒரு கலர்ஃபுல் ஆன ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போறோம். குடம்புலதான் ஃப்ரைட் ரைஸ் தான். இந்த குடம்புலதான் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரிதம் ப்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிபிகேஷன் வந்து காணிக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்ப நம்ம வந்து கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ண போறோம். பண்றதுக்கு நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு மிளகு தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன். அது ஆப்ஷனல் தான். உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து குடமிளகாய் வந்து நான் மூணு கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலரு, ரெட் கலர், கிரீன் கலர், அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டம்ளர் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்காக வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்ப நம்ம கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு போலாம். இப்ப வந்து ஒரு கடாயில வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன். நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப நம்ம வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்ச பிறகு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வந்து குடமிளகாய் போட்டு வறந்துடலாம். எல்லோ கலர் நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சீவிக்கலாம். ஏன்னா நீங்க தேங்காய் அதுங்களும் சீவிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கிறது ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் வெந்தாலே போதும். குடம்புலாம் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. பசங்களை குடம்புலதான் சாப்பிட மாட்டாங்க. இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தவங்க சொல்லிட்டேன். பசங்க சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. இப்ப வந்து மிளகு தூள் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா சுட்டுக்கலாம். அப்புறம் உப்பு சுட்டுக்கலாம். ஆனா சாதத்துக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கேன். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம சாதத்துல கலந்துக்கலாம். குடமிளகா வெந்துருச்சு. இது சீக்கிரமே வெந்துடும். இது நம்ம வந்து பசங்களுக்கு இப்ப ஸ்கூல் திறக்க போகுது. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்ல நீங்க மார்னிங் செஞ்சு கொடுத்தோம்னா அது ஈஸியா பண்ணி கொடுத்துடலாம். நிறைய சத்துக்கள் இங்க இருக்குது. வைட்டமின் சத்து நிறைய இருக்கு. கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்கு. கண்ணுக்கு ரொம்ப நல்லது குடமிளகா. குடமிளகாயில இருந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. இது வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணும். இந்த எல்லோ கலரும் ரெட் கலரும் வந்து சுகர் அளவு நல்ல ஒரு ரெடியூஸ் பண்ணும் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம இந்த வேக வச்ச இதை வந்து நம்ம சாதத்துல கலந்துக்கலாம். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ்ல நல்ல இந்த வேக வச்சது வந்து கலந்துக்கிட்டேன். நல்ல ஒரு கலர்ஃபுல்லா வந்திருக்கு. இதை பார்த்தாலே பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சூப்பரான குடமிளகாய் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் வந்து சைட் டிஷ் வந்து சாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து சேப்பன்றவங்க மறுபடியும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது பசங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணி கொடுங்க. சேப்பன்றவங்க வறுவல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காட்டு சாத்தமாக உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.